அரை மணி நேரத்தில் பண்ணக்கூடிய தால் கிச்சடி நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த ஒரு டிஷ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அப்பளம் சிப்ஸ் இல்லைன்னா ஒரு ஆம்லெட் போட்டு உங்கள் லஞ்சு நீங்கள் முடிச்சிடலாம். வாங்க தால் கிச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தால் கிச்சடி பண்ணுறதுக்கு அரிசியும் பருப்பும் கழுவி ஊற வச்சுக்க போகிறோம். நான் இன்றைக்கி அரை கப்பு பாஸ்மதி அரிசியும் அதே அளவு அரை கப் பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும். ஒரு 20-30 நிமிஷம் உரிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். பாஸ்மதி அரிசிக்கு பதில் நீங்கள் பச்சரிசி கூட போட்டு பண்ணலாம். ஆனால் எவ்வளோ அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதே அளவு பருப்பும் எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். இந்த டிஷ்ஷை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறோம். ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திக்கிறேன். கடைசியாக நம்ம வந்து நெய்யில் ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம். அதனால் நான் இப்போ நெய் சேர்த்தலை. நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட சேர்த்து இந்த டிஷ் பண்ணலாம், உங்கள் விருப்பம். ஒரு 4 பல் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்திக்கோங்க. ஒரு இன்ச் இஞ்சி அதையும் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். இது ரெண்டையும் ஒரு நிமிஷம் வணக்கிக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வணக்கினீங்கன்னா போதும். இதில் 1 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம். வெங்காயத்தையும் நல்லா 1-2 நிமிஷம் வணக்கிக்கோங்க. இப்போது 2 பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்திக்கோங்க. காரம் வேண்டாம் அப்படின்னா 1 மிளகாய் போட்டிங்கனாலே போதும். இந்த டிஷ்க்கு ரொம்ப காரம் சேர்த்தாதீங்க, அளவாக காரம் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 பொடியாக நறுக்கின தக்காளியும் சேர்த்திக்கலாம். இதில் இப்போது உப்பு சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்திருக்கேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். 1 கால் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கிறேன். அதே மாதிரி 1 கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்திக்கிறேன். இதெல்லாம் நல்லா வணக்கி தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் வணக்கிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துருச்சு. இதில் நம்ம இப்போ காய்கறி சேர்த்திக்க போகிறோம். நான் இங்கே 3 கப்பு மிக்சட் காய்கறி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்க போகிறேன். உங்கள் கிட்ட ஃப்ரிட்ஜில் என்ன காய்கறி இருக்கோ அதை நீங்கள் சேர்த்திக்கலாம். இதுதான் சேர்த்தணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மேரக்காய், கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் சேர்த்துறேன். பட்டாணி வந்து ஃப்ரோசன் பட்டாணி தான் இன்றைக்கி சேர்த்துறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி கிடைச்சது அப்படின்னா அதை நீங்கள் சேர்த்துங்க, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை தவிர நீங்கள் காலிஃப்ளவர், கீரை கூட சேர்த்தலாம். இதெல்லாமே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் 3 கப்பு தண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம 1/2 கப்பு அரிசியும் 1/2 கப்பு பருப்பும் எடுத்திருக்கோம். ஸோ 1 கப்பு, அந்த 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்துறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கொதி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதி வந்துருச்சு. இதில் நம்ம ஊற வச்சு வடித்த அரிசியையும் பருப்பையும் போட்டுடலாம். அரிசி பருப்பு போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது குக்கர் மூடி போட்டு நல்லா 5 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறமா குக்கர் மூடியை துறங்க. இப்போ கிச்சடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. இதில் 1/2 கப் சுடுதண்ணி சேர்த்திக்கிறேன். திக்காக இருந்துச்சுன்னா சுடுதண்ணி தான் சேர்த்தணும். பச்சை தண்ணி சேர்த்துனீங்கன்னா கிச்சடி சல்லுன்னு ஆயிரும். ஸோ சுடுதண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது இந்த கிச்சடிக்கு 1 தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 1 கடாயில் 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். 2 பல் பூண்டு நல்லா ஸ்லைஸ் பண்ணி அதையும் சேர்த்திக்கோங்க. 5 சின்ன வெங்காயம் வெட்டி அதையும் சேர்த்திக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இதெல்லாம் லோ ஃப்ளேமில் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வணக்கிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வணக்கியிருப்பேன். சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக
வறுத்து வந்துருச்சு. இந்த வறுத்த பூண்டு வெங்காயத்தை நம்ம கிச்சடி மேலே கொட்டிடலாம். ஒரு அருமையான தால் கிச்சடி ரெடி. கொஞ்சம் அப்பளம் இல்லைன்னா சிப்ஸ், அதுவும் இல்லைனா ஒரே ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டா சுவையான லஞ்ச் உங்களுக்கு தயார். ரொம்ப டைம் இல்லை, ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு ஹெல்த்தியான அதே சமயம் சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு டிஷ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம கண்ணம்மா குக்ஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.